Hi friends, welcome to our YouTube channel. இது உங்க மீது சினிமாஸ் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஹரிகுமாரோட டைரக்ஷன்ல நடிகர் பிரபுதேவோட நடிப்புல இன்னைக்கு தியேட்டர்ல வெளியாக இருக்க தேல் படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். கருத்தே சொல்ல நான் ஜானி இல்ல ஆனா எடுத்து சொன்னா எந்த தப்பு இல்ல. கிம் டி ஊக் அப்படிங்கிறவருக்கும் அவங்களோட நன்றி கார்டை வந்து போட்டுறாங்க. ஸோ அதுல இருந்தே நமக்கு தெரிஞ்சது இந்த படத்தோட கதை இதுதான் அப்படின்னு. ஆனா பீட்டா படத்துக்கும் இந்த படத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் அந்த படத்துல இருக்கும், அந்த விஷயத்த மட்டும் விட்டுட்டு மத்த கதையை வந்து இந்த படத்துல வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்துருவோம். இந்த படத்துல கோயம்பேடு மார்க்கெட்ல சத்ரு வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து வட்டிக்கு பணம் கொடுக்கிறாரு. அந்த மாதிரி வட்டிக்கு கொடுக்கற பணத்தை வந்து வசூல் பண்றதுக்காக துரை அப்படிங்கிறவரை வச்சிருக்காங்க. இவரு தான் வந்து பிரபுதேவா. பிரபுதேவோட வேலை என்ன அப்படின்னா, இவர் வட்டிக்கு யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காரோ சத்ரு அவங்ககிட்ட போய் அடிச்சு புடுங்கி அந்த பணத்தை வசூல் பண்றதுதான் இவரோட வேலை. ஒரு வசூல்காரர் தான் அவரு அவரோட வேலைன்னு வச்சுக்கோங்க. இப்படி வசூல் பண்ற இவர் எந்த வித ஒரு மனிதாபிமானமோ ஒரு இறக்க குணமோ எதுவுமே இல்லாத ஒரு ஹெவி ஹார்ட்டடான பர்சனு. யாரா இருந்தாலும் அடிச்சு புடுங்குவாரு. இந்த மாதிரி பணம் தரலன்னா அவங்க கையை வெட்டுறது, எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடிய ஒரு ஆளு. இந்த மாதிரி இருக்கிறவரை ஒரு ஸ்டேஜ்ல சம்யுக்தா ஹெட்கே வந்து தானா வந்து லவ் பண்றாங்க. இன்னொரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா ஈஸ்வரி ராவ் அவங்க வந்து ஏன்பா உன்ன நான் நான் தான்ப்பா உங்க அம்மா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நிக்கிறாங்க. இவர் அவங்களையும் அடிச்சு துரத்துறா, அவங்களையும் வந்து கேர் பண்ணிக்கிறது இல்ல. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க வந்து துரத்துறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இல்ல இவங்க தான் நம்ம அம்மாவா இருக்கும்னு புரிஞ்சுக்கிற இவரு அவங்கள அரவணிச்சுக்கிறாரு. இப்ப தன்னோட அம்மா அவரு அவர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இவரோட லைஃப் என்ன ஆகுது, இவர் வந்து நல்ல மனசா மாற முடிஞ்சாலும் இவரோட பாஸ்ட் வந்து இவரை வந்து அந்த மாதிரி இருக்க முடிஞ்சு விட்டுச்சா, சத்ரு இவர் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தவர் அவர் வந்து இவரை ஒழுங்கா இருக்க விட்டாரா இப்படின்னு பல கேள்விகளுக்கு பதில் சொல்ற ஒரு படம் தான் தேல் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது ஹரிகுமார். இவர் யாரு அப்படின்னு தூத்துக்குடிங்கிற படத்துல கருவா பயங்கர பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பாட்டுல வந்து ஆடி இருப்பார்ல ஹீரோவா, அவர்தான் ஹரிகுமார். அதுக்கத்த மதுரை சம்பவம், போடி நாயகன் கணேசன், இப்ப கூட மதுரை மணிக்கூறவன் நினைக்கிறேன், இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சவரு. இவர் வந்து நிறைய படங்கள்லாம் கோரியோகிராஃபரா ஒர்க் பண்ணிருக்காரு. ஸோ இவருக்கு இது ஒரு டிபெண்டன்ட் டைரக்ஷன் பிலிம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல என்ன ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னா, அம்மா பையனோட சென்டிமெண்ட் அவங்களோட பாண்டிங் வந்து ரொம்பவே இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு சொல்லலாம். பிரபுதேவா ஈஸ்வரி ராவ் அவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து இந்த படத்துல வந்து டாப் கிளாஸா இருந்துச்சு. அதுதான் வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் நான் சொல்லுவேன். இந்த படத்தோட மைனஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சம்யுக்தா ஹெக்கேவும் சரி யோகி பாபுவும் சரி இந்த படத்துக்கு வந்து டோட்டலி வந்து அன்வான்டா, அவங்களோட கேரக்டர்ஸையும் அவங்களோட போர்ஷன்ஸையும் மொத்தமா எடுத்து தூக்கி வெளில வச்சுட்டா கூட இந்த படத்துல வந்து எந்த இடத்துலயுமே வந்து எந்த ஒரு பிசுருமே அடிக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாடல்கள் பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல அம்மா சென்டிமெண்ட் ஒரு பாடல் இருக்கு, இன்னொரு ஐட்டம் நம்பர் இருக்கு, அந்த ரெண்டு பாடலுமே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல சினிமோட்டோகிராஃபியும் சரி எடிட்டிங்கும் சரி அவங்க என்ன எடுத்து கொடுத்தாங்களோ அதை இவர் எடிட் பண்ணி கொடுத்துட்டாரு. சினிமோட்டோகிராஃபி வந்து அவர் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக எடுத்திருக்காரு. அவருக்கு என்ன அவங்க அவங்களுக்கு டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன வேலை கொடுத்தாங்களோ அவங்க அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல பிரச்சனையே எங்க அப்படின்னா, ஸ்கிரீன் பிளேல வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கவனம் செலுத்தி படத்தை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸாக கொண்டு போயிருக்கலாம். அன்வான்ட் சீன் இந்த படத்துல வந்து நிறைய இருந்த மாதிரி இது தோணுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்தோட கான்ஃபிளிக்டான விஷயம் வந்து கிளைமேக்ஸ்ல ரிவீல்டான ஒரு விஷயம் தான் வந்து இந்த படத்தோட ட்விஸ்ட். அதுதான் வந்து படத்துக்கு உயிர் நடிக்கணும் வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து ரொம்பவே லாக் வந்து நமக்கு தெரியுது, கதைக்குள்ள போறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்து இருந்தா இந்த படம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு நல்ல படமா வந்திருக்க வேண்டிய ஒரு படம். இந்த படத்துல பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பிரபுதேவா வந்து நீங்க அடுத்த லெவலில் பார்க்கலாம். எப்பயுமே பார்க்குற பிரபுதேவா டான்ஸரா பிரபுதேவா இந்த படத்தில் பார்க்காம ஒரு டிஃப்ரெண்டான ஜானர் வந்து அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. இன்னுமே நிறைய படங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நடிக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட வந்து ஆசையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பண்ணி டங்கு தட்டி விடுங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ் உங்க ஆன் டைம் வந்து சரி. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் மிதுன் சினிமாஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.